லாஜப்பல் விஎஸ்கோக்கு முன்பாக அமைந்திருக்கிறது ரீகன் ஜுவல்லரி. 210 ரீது கோபு செந்தனி, 750 10 பாரிஸ். தொலைபேசி இலக்கம் 09 53 33 83. 06 28 18 30 65. ரீகன் ஜுவல்லரி. வர்த்தக நிலையங்கள் உணவகங்களுக்கு தேவையான குளிர்சாதன பெட்டிகள், ஃப்ரிட்ஜ், டீ ஃப்ரீசர் உங்கள் தேவைக்கேற்ற அளவுகளில் விநியோகம் செய்கின்றார்கள். மிக மலிவான விலையில் கிரேத் நிறுவனத்தினர். புதிதாக கடை திறப்பவர்களுக்கும் கடை திறந்து வைத்திருப்பவர்களும் ஒரே இடத்தில் மளிகை பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு பாலா மாஸ்டர். அனைத்து விதமான குடி வகைகள், குளிர்பானங்கள், மரக்கறி வகைகள், பல வகைகள், மளிகை பொருட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில் மொத்தமாக பெற்றுக் கொள்ள பாலா மாஸ்டர். 86 உபவிலிய சுசோட்டி, 31 37 ரியூ சென்டைஸ், 93 300 உபவிலிய. தொலைபேசி இலக்கம் 02 43 52 68 40. பாலா மாஸ்டர். கொஞ்சம் ஜலம் விடுங்க. கொஞ்சம் இதாக நடு வைப்பியா பொருள் வைப்பா அண்ணே. என்னண்ண கதி என்ன சொல்லுங்க அண்ணே, நான் அடுத்த ஓடர் ஒன்றுக்கு போகணும். முதல்ல வந்து அண்ணி என்றத நிற்பார். ஐயாண்டு என்ன சொல்லும் அவள் அம்மாண்டு சொல்லும். மற்றது அது சரி, இப்போ வீடியோ இங்கே எடுக்கிறாருக்குன்னு அங்கே ஒரு ஓடர் இருக்கு, இங்கே ஒரு ஓடர் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஓடர் நம்ம செய்து கொப்பி கொடுக்குறாக்கள் மாதிரி இல்லைடாப்பா கதைக்கிறீங்க. நீ போகிறாங்க பேச அணில்றாப்பா. ஏ சனம் பாரத்துக்குள்ள இல்லாதே பட 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 தம்பி டேய், என்ன நான் செய்கிறேன் வீடியோ நடக்கிறேன் க்ளோஸ் அப்ல. அடே இது கோயிலடா, நீ அங்கே தள்ளி நின்றுறா. எல்லாம் க்ளோஸ் அப்ல காட்டணும்னா அப்படி மடிவா. அடே நீ அத்தையை தின்னுட்டு வந்தடாப்பா, உங்களுக்கு மேல முட்டி கொண்டு நிக்கிறாடாப்பா. என்ன எல்லாம் எல்லாம் சாப்பிடத்தான் சாப்பிடும் நாங்கள். கமரகம் ஆட்டி விடுவானே, நீ ஃபோன் வாயிருக்கு. இப்போ இந்த 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 தட்டை கீழே வாங்குவோம். இந்த காலுக்கு இதே மாதிரி வைக்க அங்கே போனோம்னா அப்போ தான் படுத்துருந்து க்ளோஸ் அப் வைக்கலாம்ண்ணா காலுக்கு. எங்க இதுல படுத்திருந்து குளோசை பற்றி காட்டுறாங்க. தம்பி வீடியோ வந்து முக்கியம்தான்டாப்பா. நீ வந்து இன்றைக்கு முக்கியம்தான் இந்த நிகழ்ச்சியை நீ காட்டத்தான் போற இல்லையான்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்காக வேண்டியடாப்பா கல்யாணோட சாமத்தியோட எல்லாத்தையும் நாங்கள் நடத்துகிறோம். கல்யாணோட சாமத்தியோட நீங்கள் இல்லை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறீங்க. இது கோயிலடாப்பா, கோயிலை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் பேசாமல் ஒரு சைட்டில் நின்று அப்படியே எடுத்துட்டு போகும். அதையும் இந்த குளோசை பார்த்து இதுவரெல்லாம் கோயிலுக்கு செய்யக்கூடாது. வீட்டுல உசரம் காணாது. இந்த உசரத்துக்கு நீ நிக்கிற அண்ணா, நான் கெளிய கொண்டு வந்துட்டேன். ஐயா நான் இந்த கெளிய சுத்தி ஓடணும். அவங்கிட்ட இருக்க சாமான இல்லாமல் அவங்க காட்டுதான். அவங்க உழைப்புக்காக செய்யத்தான் தான் வேணும். எவ்வளோ சாமான வாங்கி வந்து வச்சுக்கணுங்க. ஆகும் ஆனால் நாங்கள் அடுத்தவனோட வேட்டிக்கு போட்டிக்கல சாமான வாங்கி வச்சிருக்கோம். அப்போ மக்களுக்கு காட்டத்தான் வேணும். அப்போ தான் நாங்கள் 4 காசு உழைக்கலாம். சொந்த காசில் சாமான வேண்டி வச்சிருக்கிற மாதிரிடா. சும்மா அந்த ஜனங்களை அங்கே இங்கே மாற்றி சாமான எல்லாத்தையும் மீண்டி வச்சு போட்டு அதிலே சாமான கல்யாணம் கொண்டு வருவியோ கொண்டு வரல அரைவாய் சாமான் மற்ற இதுண்ட மியூசிக் சாமான்களையும் கொண்டு வந்து பெட்டி கணக்குக்கு குழந்தைங்களுக்கு காட்டி போட்டு போக முடியும். அப்புறம் அதாவது திறக்கவே மாட்டேங்குது அந்த பொட்டி. அண்ணா தம்பி நான் சொல்கிறேன். இங்கே மச்சான் நேரம் போதும். அம்மாவை நான் ரக்க வேணும். அம்மா மேலே இல்லாமல் சொல்லிட்டு அம்மா கீழே ரக்க வேணும். தம்பி தம்பி கொஞ்சம் கதையை நீ பாட்டுங்க. என்ன நீ இங்கே இங்கே நகை ஏன் போட்டில் எல்லாத்தையும் காட்டிட்டேன். காட்டுறது எல்லாத்தையும் காட்டிட்டேன். இப்போ முதல் இந்த இந்த இதுகள் அடுக்கு. அண்ணே அக்கா வர அப்புறம் என்ன வைக்கணும்? அது ஒரு கமராண்டு வைக்கவா? அக்கா உனக்குலாம் பிடிக்காத துணைக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன்.
ஆக்கிட்டான். நிறைய கொண்டாட்டங்கள் எடுப்போம். சரி, உங்க ஆக்கள் தேவை, நீ செய்யறா செய்யும், விட்டுட்டு போங்க. உலகத்துக்கு அம்மா தானே, அம்மானு 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 சரி. அவருக்கு மட்டும் சொல்ல இல்ல, உங்களுக்கும் சொல்றேன். நான் ஐயா, உங்களுக்கு மட்டும் ஐயா இல்ல, உலகத்துக்கு நான் தான் ஐயா. முதல் நாளே இப்படி என்று சொன்னால் இவன் போக 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 என்ன விளையாட்டு காட்ட போறான்? ஹலோ, ஓமடா, ஓ பழுச்சி ஐயா, ஓ ஓமட ரெடியா? ஓகே, கோழுக்கு போனா ஐயா டண்டாக்கி ஐயா கையில் போட்டி என்ன சரியா? அவர் லேட் பண்ணுவார் கல்யாணத்துக்கு, நாங்கள் அப்படி இப்படி டைம் பண்ணலாம். ஓகே ஓகே, பார்த்துங்க. ஓகே ஓகே, நெஞ்சில் முடிச்சுட்டு வா. ஓகே, இது வந்து சாமியோட சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லைடாப்பா. நீங்கள் வந்து கல்யாணோட சாமத்தியோடய நண்டாலும் செய்யுங்கோ. இங்கே வந்தால் நிதானமாக வடிவாக செய்யவும் சரியோ. இது வந்து பக்தி பரவசமான இடம். இங்கே ரெண்டு ஒன்று கண்டபடி செல்வம் கதைச்சு ஆக்களுக்கு இதை செய்யக்கூடாது. ஐயா வந்து கோவிச்சரன் சொன்னால் அப்புறம் நீ இங்கே காலடி வைக்கல தம்பி. நாங்கள் எங்கேயோ போக போகிறோம் தம்பி. இங்கே வா, ஒரு ஆர்டர் எடுத்தால் அந்த ஆர்டரோட நில்லுங்க. என்ன, நீ வந்து இன்னொரு உடனே எடுத்து போட்டு அங்கே ஐயாயிரம் பத்தாயிரம் கிடைக்கிறேன்னு நீங்கள் அங்கே எங்கே காவம் மாதிரி கூட தெரியாது. அப்படிங்க, இது ஒரு கோயில் பிரச்சனை. ஐயா சொல்கிறத கேளு. ஐயா இந்த சொல்லிக்கொண்டிருக்க என்ன சொல்கிறேன், இது ஒரு கோயில் பிரச்சனை, பெரிய பிரச்சனைன்னு சொல்லிக்கொண்டிருக்க. இது பெருசாக வரப்போகுது. கணக்கு சேட்ட விட்டீங்கன்னு சொன்னால் காலு கூட கட்டு போட்டு ரெண்டு வேணால் ஒரு உடனும் எடுக்க மாட்டேன். சரியோ கவனம். சரி, சாமி சாமி தாங்க. அம்மா குடிக்கணும் வாங்க. அம்மா குடிக்கணும் வாங்க. நம்ம குடிக்கணும்ல. ஓகே, அம்மா குடிக்கணும் வாங்க. எங்கள் அம்மா அம்மா வருகம்மா 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 அம்மா அம்மா எங்கள் அம்மா அம்மா. நில்லுங்க நில்லுங்க, பின்னுங்க போங்க, வாரம் லைட் எடுத்துட்டு வரேன். இப்படி காட்டுமோ, இப்படி காட்டுங்க. சரியோ, என்ன சார் விட்டு நீ தியானத்தில் இருக்கிற அவன் என்ன செய்ய? சூப்பராக இருக்கீங்க. இந்த ரோஜா தோட்டம் இருக்கிற பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? என்ன சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் ஐயா. இதுக்கு நான் என்னவா இருந்தனா எதுவாக இருந்தனான்னு தெரியாது. சொல்லுங்க. சரியோ, நீங்கள் சும்மா அந்த கல்யாண வீட்டு சாமத்திய வீட்டுக்கு போவியலாம். அந்த கல்யாண வீட்டு போயிட்டு மா பொம்பளையை பிடிச்சி கொண்டு போய் அங்கே ஃபோட்டோ எடுப்பிக்கலாம். அதை எடுப்பிக்கலாம், அதை எடுத்து போட்டு ஃபோட்டோவை காட்டுவீங்க. இங்கே எது நல்லா இருக்குது, சமத்தி ஓடுப்பட்டதுக்கு ஃபோட்டோவை காட்டுவீங்க. பிறகு உங்களோட நம்பரை தாங்கன்னு சொல்லி உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுப்பிக்கலாம். கொடுத்துட்டு ஃபோட்டோவை நாங்கள் அனுப்புகிறோம்னு சொல்லி நீங்கள் ஃபோட்டோ போடுவீங்களாம். எல்லாம் போடுவீங்க, எங்களுக்கு தெரியும். சரியோ, அவள் யார் சொல்லுவா? எந்த மனுஷி அதை விட மூன்று பிள்ளைக்கு தே. சரியே, வீடியோ வாங்க.
ஆசனத்தில் அமருங்கள். அம்மா அமர்ரா, அம்மா அமர்ரா, அம்மா அமர்ரா, அம்மா அமர்ந்துட்டா. மாலை எடுங்கோ, மாலை எடுங்கோ, மாலை எடுங்கோ, மாலை எடுங்கோ. என்ன செய்யறாங்க அப்படியே வரும். இது ஒன்று நாங்க சேதம் இருக்கிறோம். நீங்கள் கோயில்ல வந்து நாங்கள் வந்த உடனே தொடங்கி நாங்கள் வெளியில போகும் வரைக்கும் நீங்க பிடிச்சு கொண்டே இருக்க வேணும். அன்னதானம் கொடுப்போம், இது செய்வோம், செய்வோம், என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம்னு பார்க்கக்கூடாது. அப்படியே பிடிக்க வேணும். நீ என்ன அந்த சூத்த மாலை பிடிக்குமா வெள்ள மாலை பிடிக்குமான்னு போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க. அதை நான் பேசாமல் இருந்தேன் மூலையில். அடே நீங்கள் அப்போ கோயிலுக்குள்ள வந்தா அப்படியே எல்லாத்தையும் சுழட்டி பிடிங்கடா. இந்த மாலை வைக்கட்டா? உது பண்ண மயங்க வாங்க. டேய் ஓமன் இங்கே வா. இது என்ன வைக்கிற மாலை எடுக்கிற? அம்மாக்கு பாத பூசை எல்லாம் செய்து இதே நடக்க போகுது. லைஃப்ல குடும்பம் சரிங்க. ஓ தம்பி அந்த லைஃப் கனெக்ட் பண்ணப்பா. ஓ இது பாத பூஜை. தம்பி லைஃப் ஓகே தானே? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் தண்ணி இறங்கும். இதோ வருகிறது அம்மாவின் பாதம், இதோ வருகிறது அம்மாவின் பாதம், அம்மாவின் பாதம் இதோ வருகிறது, அம்மாவின் பாதம் இதோ வருகிறது, அம்மாவின் பாதம், அம்மாவின் பாதம் இதோ, அம்மாவின் பாதத்திற்கு தண்ணீர் ஓட்டி அம்மாவின் பாதம் கழுவப்படுகிறது. அன்பார்ந்த அடியார்களே, பிரான்ஸ் வாழ். ஒவ்வொருதராக வந்து அம்மாவின் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்றவர்கள் தயவு செய்து முன்கூட்டியே உங்களுடைய எண்ணிக்கை எத்தனை பேர் வருகின்றீர்கள் என்பதை எங்களுக்கு அறிய தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். உங்களுக்கு பிரான்ஸ் அரசாங்கத்தினால் சொல்லுங்க எங்களுக்கு கல்யாணம் நடக்க தாலி கட்டுறத நீங்க மறைச்சு போட்டு சொல்லுவீங்க. காலமேல வந்ததுல இருந்து எத்தனை நேரம் சொல்லிட்டேன் அண்ணே அண்ணே சொல்லாத தாலி கட்டுற நேரத்தில் முக்கியமான சீனை நீங்கள் மறைச்சு போட்டு இப்போ இந்த வீடியோவில் காணையில் அதில் காணையில்னு சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் அங்கேருந்து அக்கா அந்த அம்மாட பாதத்தை வந்து கழுவுறதை நான் அங்கேருந்து வீடியோ குளோசப்பில் எடுக்கிறேன்னு சொன்னால் இது எனக்கு மறைக்குது. இப்போ மறைக்கிறதா எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் உங்களை வழியை காட்டலாம். இது மறைக்குது சாமி. இப்போ என்ன செய்யலாம்? என்ன பேசா ஆரம்பமா இருந்தா எல்லாத்தையும் கொஞ்சம் வடிவா எடுக்கத்தானே வேணும். அப்ப தள்ளி விடுங்கோ. அதனால கொஞ்சம் எடுக்கிறோம். என்ன ஐயா அப்படி செய்யும். அன்பு உறவுகளே, நீங்கள் வரும்போது உங்களுடைய சுகாதார அட்டைகளையும் கொண்டு வரவும். பிரான்ஸ் அரசாங்கத்தின் சட்டப்படி சகல நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய அம்மாவினுடைய பாத அபிஷேகம் ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும். அம்மாவின் பாதத்திலே நீங்கள் பால் அபிஷேகம் செய்ய விரும்புகிறவர்கள்
அதற்கான கொடுப்பனவுகளை கொடுத்து பட்டிச்சீட்டுகளை பெற்று நீங்கள் அம்மாவினுடைய பாதத்துக்கு பாலை ஊற்றி அம்மாவின் பாதத்தை புனிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புறாக அம்மாவின் பாதம் கழுவப்படுகிறது, அம்மாவின் பாதம் புனிதப்படுகிறது, புனித அம்மா. பலருக்கு பல 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 தேங்குகள் நேர்ந்தாலும் அவற்றையெல்லாம் தன் காலால் தொட்டு காலால் அபிஷேகப்படுத்தி காலால் அவற்றையும் எல்லாவற்றையும் செய்யக்கூடியங்கள் அம்மா. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயிரில்லையே. ஐயா ஐயா, இது ரஜினி படத்தில் பாடுற பாட்டையா இது? அடே, இதப்ப இளையராஜா அடிச்ச பக்தி பாட்டு இல்லையே.